ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணும். அதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 10 முந்திரி பருப்பை வெதுவெதுப்பான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் சீரகம், மல்லி, மிளகு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவும் மிளகும் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு தேவையான காரத்தை கொடுக்கும். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மீதி இருக்க வெண்ணெயில் இந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதோட பெப்பர் பவுடர், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா மசாலா, அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்து ஒரு விஸ்கை வச்சோ இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவியில் சேர்த்து கொதிக்க வைக்கிறப்ப திரிஞ்சு போகாது, அதாவது கேர்டில் ஆகாமல் இருக்கும். இதை கிரேவியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸையும் கசூரி மெத்தியும் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் இதோட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு கிளறி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.